புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். மனிதர்களுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம். அதில் முக்கியமான சிறப்புகள் என்ன அப்படின்னா, உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும், சிரிக்க முடியும், அழ முடியும். இப்படி மனிதர்களுக்கு பல சிறப்புகள் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நான் உணர்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் வருத்தப்படும் பொழுது அந்த வருத்தத்தை போக்குவதற்கு இன்னொரு மனிதன் முயற்சி எடுக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கவர் மட்டும்தான் ஒரு சிறந்த மனிதம் உள்ள மனிதர் அப்படின்றத நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இளைஞர்களாகிய உங்களை சிகரம் தொட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு சூழல்லையும் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சூழலை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நீட் அப்படின்ற ஒரு தேர்வு. இந்த தேர்வு வந்ததுனால பல பேர் வந்து என்னால் மருத்துவர் ஆக முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியிலிருந்து ஆக முடியும்னு முயற்சி எடுக்கும் பொழுது தான் அந்த நீட் அப்படின்ற ஒரு தேர்வு வந்துச்சு. அந்த தேர்வை பார்த்து பல பேர் முடங்கினாங்க, பல பேர் வருத்தப்பட்டாங்க, கோபப்பட்டாங்க, அழுதாங்க, உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க, ஒரு சிலர் உயிரையும் கொடுக்க துணிஞ்சாங்க. அந்த உயிர் இழப்பிலிருந்து தோன்றிய ஒரு விதை தான் இன்றைக்கு நம்மிடையே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். டாக்டர் முத்துக்குமார் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலேயே மனிதாபிமானம், ஒரு மனுஷன் கஷ்டப்படும் பொழுது இந்த கஷ்டத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சிறப்பான பண்பு தான் மனிதன் அப்படின்னு நான் நம்புறேன். அதை நீங்க உண்மையிலே வாழ்க்கையில வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் டாக்டர், உங்களுடைய அந்த டாக்டர் பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, இதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் MBBS தான் முடிச்சுட்டு, என்னுடைய மருத்துவ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் கும்பகோணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். அங்கே தான் ஒரிஜினலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். அப்போ ஓடுற ஓட்டத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க எல்லாரும் முழங்கால் வலி, ஆஸ்துமா இப்படி வருவாங்க. அவங்க வர்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் முடிய, அதை என்னால் அப்போதைக்கு வலியை உணராமல் செய்ய முடியும். மூச்சை வந்து நல்லாக்க முடியும் அவ்வளோதான், ஆனால் திரும்ப வராமல் செய்ய முடியாது. அப்போ இது எப்படி வைத்தியம் வாங்கும்? அது கில்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட பணம் வாங்குறோம் கைநீட்டி, அதில் அவங்களாம் ரொம்ப அன்பாக என்னை எத்த தான் கூடுவாங்க. அங்கே நான் கும்பகோணத்தில் வந்த ஏரியாவில் அவங்க வந்து சில பெரியவங்க உரிமையாக இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்னமோ தான் நல்ல வைத்தியம் பண்ணுற, ஆனால் நல்லா போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இதை கமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதா காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதா, அப்போ எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், என்னடா இது அப்படின்னு. பாருங்க, ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸு, ஒத்த தலைவலி, அப்புறம் முழங்கால் வலி, மூட்டு வலி, ஃபிட்ஸு, அப்புறம் தைராய்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எதுவுமே என்னோடய அலோபதியில் முழுமையாக என்னால் பண்ண முடியல. அப்போ பெரிய வருத்தமாக இருக்கும். பேஷண்ட்ஸ் வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க, அவங்க உங்களை ஒரு பெரிய பெரிய ஆளாக நினச்சி வராங்க. அப்படி வர்றவங்ககிட்ட போய் நான் போய் ஏமாத்துற மாதிரி போயிடுது எனக்கு. அப்போ இதுக்கு ஒரு மாற்று என்னன்னு என்னுடைய தேடல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால மட்டும்தான்மா. நான் வந்து இந்நேரத்தில் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாருமே வந்து எதையும் கையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. நமக்கு நம்மளை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். என்னை பற்றி நீங்கள் புரியுறீங்களோ இல்லையோ, எனக்கு அந்த புரிதல் இருக்கணும். என்னால் என்ன முடியும், ஆனால் முடியலேன்னு முடங்கி கிடக்கிறது வந்து முடவன் பண்ணுற வேலை. நீங்கள் முடியாததை நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கு நீங்கள் எக்யூ பண்ணிக்கணும், உங்களை தயார்படுத்திக்கணும். அப்படிப்படுத்துறது தான். அப்போ நான் தற்செயலாக என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் இந்த மாதிரி அக்குபஞ்சர் பண்ண போகிறேன்றாரு. அப்போ அக்குபஞ்சர்ன்றது நினைத்து கூட பார்க்க முடியாது, அவ்வளோ எங்களுக்குலாம் ஒரு வெறுப்பான ஒரு விஷயம். என்னடா ஊசி வச்சு குத்துறேன் எப்படி நல்லா போவோம் அப்படின்னு சொல்லி நினைத்த காலங்கள் உண்டு. அந்த டைமில் நான் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து அக்குபஞ்சரை பற்றி கேட்டவுடனே எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இதை எடுத்து பண்ணி நான் 95 நாள்லேருந்து 96 வரைக்கும் சிங்கப்பூரில் இருந்தேன். பிஹெச்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைனாவில் ஒர்க் பண்ணிவிட்டு 97 ஆம் ஆண்டு நான் மெட்ராஸில் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணுறேன். அன்றைக்கு என்னை கைகூட்டி சிரித்தவங்க ரொம்ப பேர். ஏன்னா அந்த யூனிட்டில் நான் அலோபதியாக அறவே தொடலை, பியோர் எக்ஸ்க்ளூசிவ் அக்குபஞ்சர் ஒன்று வச்சேன். அது காரணமாக எனக்கு சாமி மேலே எப்பயும் உண்டு. அது சாமி நினைக்கிறது தான் நடக்கும், என்னை பொறுத்த மட்டுக்கும். ஆனால் சாமி எப்பயுமே ஹீ வில் நாட் ஒர்க் ஃபார் யூ, உங்களுக்காக ஒரு வேலை பார்க்க மாட்டார். ஹீ வில் ஒர்க் வித் யூ. நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதில் வரும் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, செய்யவே மாட்டாங்க. நமக்குன்னா அழுகப்புள்ள தான் பால் குடிக்கும். இப்போ எனக்கு அந்த ஒரு தேடலும் அந்த ஒரு வெறியும் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் என் கண்ணிலே சில விஷயம் படும், இல்லைன்னா படக்கூட செய்யாதுமா. உலகத்தில் ரெண்டு பேர் உலகத்தில் சந்திக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகாதுன்றது பல இடத்துல நான் படிச்சிருக்கேன்.
அந்த அத்தை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். எல்லாம் ஹையாயிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. யாருமே தயவு செய்து நான் ஒதுக்கப்பட்டேன்னு நினைக்காதீங்க, நான் தாழ்த்தப்பட்டேன்னு நினைக்காதீங்க, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் போய் சந்தர்ப்பங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம போய் பிக் பண்ணுறோமான்றது தான். 2016 எந்த நாட்டிலருந்து அக்குப்பஞ்சம் இருந்தால் சொல்லப்படுதோ அதே சீன தேசத்தில் அந்த கவர்மெண்ட்டு அவங்க செலவில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஒரு கெஸ்டாக கூட்டி கொண்டு போய் 4 யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுக்க விட்டாங்க. இப்போ அவங்களுடைய படிப்பை நான் போய் இங்கேருந்து போய் கிளாஸ் எடுத்துருக்கேன். இது எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பாக. இப்போது எப்படி டாக்டர்ஸ் கை கொட்டி சிரித்தாங்க, ஏளனமாக பேசுனாங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பேஷண்ட்ஸ் எப்படி சார் வந்தாங்க, அவங்களும் நம்பினாங்களா? இல்லை, கிடையவே இல்லைம்மா. உள்ளே வந்து வரும்போது அவங்க ஒரு டாக்டர்ன்ற மரியாதையே வரமாட்டேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுவேன். 1978 அப்போ எல்லாரும் பயந்து வருவாங்க. யாராக இருந்தாலும் டாக்டருன்ற அந்த காலகட்டம் நான் சொல்கிறேன், பயந்து வருவாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக நினைப்பாங்க. அப்படியே பார்த்து பழகினவனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதே அலட்சியமாக வந்து உட்காந்துட்டு, சார் அப்புறம் அக்குப்பஞ்சனா என்ன சார், வியாதி கூட சொல்ல மாட்டாங்க, வியாதி கூட சொல்ல மாட்டாங்க, அக்குப்பஞ்சனா என்ன சார்னு கேட்பாங்க. நான் பொறுமையாக சொல்லுவேன், சார் அக்குப்பஞ்சனா இப்படி இப்படி, எனக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்னை கேட்குறீங்க, அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கேட்குறீங்களான் தான் நான் முட்டாள். ரொம்ப பொறுமையாம நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவேன். அவங்க வந்தாங்க, இப்படித்தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. நீங்க ஆரம்பத்துல கிளினிக் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல, கில்ட்டியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பட் இந்த அக்குபஞ்சருக்கு போய் இவங்களுக்கு குணப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த தருணம் சொல்லுங்க. அது பாருங்கம்மா, நீங்க முதல்ல இந்த அக்குபஞ்சர் படிச்சுட்டு நீங்க நம்புங்க, கும்பகோணத்துக்கு நான் போனேன் நேரிங்கவில்ல. 2 ஆண்டுகள் கும்பகோணத்துல போர்டே போட்டது இல்ல, அக்குபஞ்சர் டாக்டரும் போடல, பேஷண்ட்டை பணம் வாங்கல. ஆமாம், நீங்கள் ஒரு கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்க, நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக நடக்குமா, அது செய்ய முடியுமா நமக்கு? பாஸ் பண்ணுறது எனக்கு 50-30 மார்க் 40 மார்க் வாங்குறது பெரிய காரியமா? நீங்கள் நம்புங்கம்மா, நான் வந்து முதல்ல இப்போ கழுத்து சர்வைக்கல் ஸ்பாண்ட், இதுக்கு ஒரு 4 பேர் என் பேஷண்ட்டு. யோ இங்கேவா, நீ எத்தனை நாள் வந்தாலும் இதே மாத்திரையே மாற்றி மாற்றி கொடுப்பேன், வேறு பேரில் தான் கொடுப்பேன், நல்லாகாது, அதுக்கு மேலே உனக்கு சர்ஜரி தான் அந்த காலத்தில், பார்த்து செய்யுங்க. இது நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், இது நல்லாக்குமே தெரியாது ஆனால் கெடுக்காது, அந்த அச்சுரன்ஸ் நான் தரேன். ஆனால் ஒன்றே ஒன்று, அதனால் நீ எனக்கு காசு தருவேணா, நீ தினமும் வரணும். ஏன்னா இந்த வைத்தியம் தினமும் பண்ண வைத்தியம், 15 நாள் நம்புங்கப்பா. நெக்ஸ்ட் டு காட் என்னோடய கும்பகோண பேஷண்ட் நான் கையெழுத்து போடணும். டயபெட்டிஸுக்கு ஒரு 15 வந்து வாங்க, ஒரு இதுக்கு இப்படி சும்மாவே வர்றவங்க நான் அவங்களுக்குன்னு மத்தியானம் 1-4 வச்சுருப்பேன். ஏன்னா அதுலேயே நான் கேஸ் பார்க்காதட்டேன், ரெகுலர் கேஸ் பார்க்குறேன், அவங்கள வச்சுருப்பேன். 1 பைசா கூட வாங்கினதில்ல, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நல்லா போனவொடனே நான் சிரிக்கணும்ல, நான் சிரிக்கவே இல்லை. ஏன்னா எப்படி நான் காக்கா உட்கார பணம் இருந்துச்சோ அப்படி தான் வச்சுருக்கேன். 2வதுல நல்லாச்சு, இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை. 3வதுல நான் நம்பித்தான் ஆகணும், அதுக்கப்புறம் ஹோப்பே கிடையாது, இட் பிகம் த சயின்ஸ். அதுக்கப்புறம் அது தொழில் ஆயிடுது, அது ஒரு ஆர்ட். அப்போ அதுக்கப்புறம் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு வரைக்குமா நான் எத்தனை பேர் இருந்தாலும் போல்டா நான் அக்குபஞ்சன் சொல்ல பெருமைப்படுறேன். ஏன்னா எதுவுமே முடிய, இப்போ நீங்கள் விஜயால வந்து பாருங்க, மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத கேஸ் மட்டும்தான் எடுத்துப்பேன். குணப்படுத்துற கேஸை என் ஃப்ரெண்டுக்கு எழுதி கையில் எடுத்து கொடுத்துருவேன், நீ போங்க பண்ணுங்கன்னு. ஏன்னா எனக்கு தெரியும்ல அக்குபஞ்சன்ல ஐ அலோபதி என்ன பண்ணணும் தெரியும்ல, நான் அப்படி தான் கருத்தரிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுதுன்றது எங்கள் அக்குபஞ்சனில் சொல்லப்படுது. இதே எம்பிரியாலஜி நான் படிக்கிறேன் அலோபதியில், அந்த கரு எப்படி வளர்ச்சி அடையுதுன்றது. ஆனால் இவ்வளவு டீட்டெயில் கிடையவே கிடையாது, அது நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ நீங்க தேடி அலைந்த கேள்விகளுக்கெல்லாம் அக்குபஞ்சர் மூலமா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு விடை. ஆண் பொண்ணுமா கண்ணாடி யார் ரொம்ப போடுறா? புள்ளி அந்த புள்ளியில் நீங்கள் எல்லாருமே கம்மல் போட்டிருக்கீங்க, அது ஒரு டபுள் மெட்டல் பைமெட்டல் காப்பரும் கோல்டும் இருக்கும். அது 24 நேரமும் உங்களை க்ளியர் செய்யறதுனால உங்கள் அக்யூட்டியாக விஷன் கூடும்.
அந்த காலத்தில் நம்மால் கடுக்க மூட்டதே அதனால தான். ஆணுக்கும் கடுக்கணும் மாட்டாங்க, காது குத்தவும் உள்ளா வைக்கிறோம்ல. என் ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாரு, ஏன்டா அந்த காலத்தில் கடல் கொள்ளைக்காரர்களும் ஃபைட்டரும் பார்த்துருக்க ஒரு வளையம் போட்டுப்பான், ஏன்னா உனக்கு தூரத்தை எதிரி தெரியணும், அவன் பையனா கூட இல்லாத காலம்னு சொல்கிறேன். அப்போ எல்லாமே நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டதுங்கும் போது எனக்கு ஓவர் ஆர்வம், ஏன்னா நான் முன்னாடி ஜோடி நிறையா படிப்போமா, தமிழ் ஜோடி, அது ரொம்ப அழகாக பேலன்ஸ் ஆகுது அவங்க சொல்கிறதும் இதில் சொல்லப்படுற விஷயமும். அதனால் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேங்க, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அதில் எப்படி மேலே போகிறதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உலகம் உங்கள் கால் அடிக்குது, அது ஒன்று அந்தமே சாமி கூட தான். உங்களுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்காக அலைந்து விடைகளை வந்து அள்ளி எடுத்து அது வந்து அக்குபஞ்சர் தான் அப்படின்றத முடிவு செஞ்சு வந்தீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி கேள்விக்குறியாய் விழுந்த விரிந்த ஒரு விஷயம் தான் இப்போ இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிமா நான் நல்லா சௌரியமாக, இப்போ எனக்கு 65 வயது, என் கல்யாணம் பிள்ளைங்களாம் கல்யாணம் முடியாச்சு, பேரன் பிள்ளைலாம் இருக்காங்க, அவங்கவுங்க என்ன தேடலாம் நல்லா இருக்காங்க. என் தம்பி யூஎஸில் இருக்கார், அவர் ஒரு 30 ஆண்டுகளாக அங்கே யூஎஸ் ஒர்க் பண்ணுறாரு, அவர் பெரிய அவர் நல்லா சம்பாதிச்சார், அவர் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், டிவியில் காமிக்கிறாங்க, அந்த அனிதான் ஒரு பொண்ணு நீட்டினுடைய தோல்வி தாங்க முடியாமல் இறந்துட்டான்னு. உயிர் ரொம்ப வலிச்சதுங்க ஆக்சுவலாக, ஏன்னா ஒரு பிள்ளையை வளர்க்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம், அது அந்த பிள்ளையை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, அந்த பிள்ளை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் இதாகணும், அப்போ கனவெல்லாம் நொறுங்கிருச்சுல, இப்போ என்ன குறைஞ்ச மார்க் வாங்கினேன் அடுத்து அந்த மார்க் வாங்காதா, அப்போ நம்ம சிஸ்டம் என்ன சொல்ல வருது, இது நான் என் தம்பிட்டு சொல்லி வருத்தப்பட்டேன். அப்போ அவர் சொன்னாரே அமெரிக்காவில் இதெல்லாம் கிடையாது, நானும் அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பாடுபட்டுமா அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் பே யூனிவர்சிட்டி. இந்த பே யூனிவர்சிட்டி வந்து அமெரிக்காவில் இன்னொரு டாப் என்னன்னா எம்பிபிஎஸ் படிப்பே கிடையாது, உலகத்தில் யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது, எம்டியா தான் மதிப்பிட முடியும். நான் இன்னைக்கு வாயிலே பேசுகிறேன், நான் ஒரு எம்டின்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ இங்கேருந்து நாளைக்கு இன்னைக்கு இவ்வளோ வருஷம் ஆகி நான் யூனிட் சீஃப் ஆகி 1 லட்சம் கேஸுக்கு மேலே பார்த்தோம், நான் நாளைக்கு சிங்கப்பூர் போனால் என்னை ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க, இந்தியாவை தவிர எங்கேயுமே போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களுக்கு உள்ளுவது உள்ளல் உயர் உள்ளல், நீ எதுக்கு ஒன்றா, நான் பெஸ்ட்டு காயிருப்ப கணிக்கு வரம்ப, நான் கொடுக்கறதே உன் நல்லதாக தரேன், உனக்கு இது பிடிக்கல இல்லை நீட்டு நீட்டு எழுதாத என்ட்ர எக்ஸாம்ஷன் வேண்டாம், பிளஸ் டூவில் என்ன மார்க் வேணாலும் எடுத்துக்க நேரவா, எங்களோட யூனிவர்சிட்டியில் 5 வருஷம் படிங்க, எம்டி டிகிரி நாங்கள் கொடுத்துருவோம். இந்த எம்டி டிகிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் பாருங்கள், எம்டிக்கு மேல் படிப்பு டிஎம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த டிஎம்ன்றது, இந்த ஊரில் நம்ம படிக்கணும்னா குறைஞ்சது 10 கோடி வரும் இடம் வாங்குறதுக்கு, ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு 2-3 சீட்டாக இருக்கும், ஸோ தலைகளை தவணா கூட டிஎம் ஆக முடியாது. அந்த டிஎம்மை நாங்கள் தரோம் எங்கள் யூனிவர்சிட்டியில், நீங்கள் எம்டி பண்ணீங்க டிஎம் 2 வருஷம் படிச்சுட்டு போங்க, இந்தியாவுக்கு டிஎம்மோட வாங்க, எதுக்கு இந்தியாவுக்கு நீ எம்டியோட வர, இங்கே 100,000 எம்டி இருக்கேன், நீ வந்து என்ன பண்ண போகிற, டிஎம்மோட வாங்க, எஃப்ஆர் செய்யணும் ஒன்று தெரியும் உங்களுக்கு, எவ்வளவு மரியாதைக்கு வந்தது, அது எங்களுக்கெல்லாம் கனவு, அந்த காலத்தில் முடியல போக முடியல. நான் இதுக்காகவே எங்களுடைய யூனிவர்சிட்டி 3 யூனிவர்சிட்டியோட ட்ரை பண்ணியிருக்கு யூகேல, இது முடிக்கிறீங்களா எம்டி, எங்க நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோம் எஃப்ஆர் செய்யறதுக்கு, அப்ப எஃப்ஆர் செய்ய முடி வந்து உட்கார் இந்தியாவில், இன்னொன்று இந்தியாக்கே வராது அங்கேயே இருந்தேன். இந்த யூஎஸ்எம்னு ஒன்று சொல்கிறேன்மா, அதில் நான் பாடம் எடுக்கிறதுனால 3 பரீட்சை அது வைக்கிறேன், அந்த 3 பரீட்சை பாஸ் பண்ணி முடித்த 15 நாளில் உங்களுக்கு அமெரிக்காவில் அந்த கவர்மெண்ட்டு வேலை கொடுத்து கிரீன் கார்டு தருது. இதோட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நீங்கள் யாராவது இது 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 நேரில் நீங்கள் யாராக இருந்தாலும் நெட்டில் போய் பார்த்துக்குங்க, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கார்டியோ அண்ட் ஆர்த்தோ இந்த ரெண்டுக்கும் அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய சம்பளம் 3.5 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு, 350 நாளைக்கு 350 லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பளங்க, நினைச்சு பார்க்கணுமா. உண்மையில இங்கே இப்போ டாக்டர் படிக்கணும்னாலே 10 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, எவ்வளவு நீங்க யூஎஸ்ல பெரிய படிப்பு சொல்றீங்க, ஆனா வாங்குற பணம் இல்லைங்கம்மா, 82.5 லட்சம் தான் மொத்தமே 5 வருடங்களுக்கு நீங்க கொடுக்க போறது, இங்க எம்பிபிஎஸ்க்கு 1.5 கோடி நீங்க சொல்லிக்கணும், நாங்க கொடுக்கறது ஒன்லி வெறும் 82.5 லட்சம் தான் 5 வருஷத்துக்கு. ஆமா, முதல் வருடம் நீங்க கட்ட போறது வெறும் 13,80,000 ரூபாய் தான்,
வேற எதுவுமே கிடையாது. தங்குறதும் சாப்பாடு நாங்க ஆப்ஷன்லாம் வச்சிருக்கோம். வேணும்னா இந்த தம்பி தம்பிங்க நாலு வேலை சாப்பாடு 200 ரூபா வச்சா 800 ரூபா, தங்குறதுக்கு ஒரு 200 ரூபா வச்சுங்க, அப்ப 1000 ரூபா ஒரு நாளைக்கு. அது ஆப்ஷனல், கட்டாயம் கிடையாது. நீங்க எங்கனாலும் தங்கிங்க. எனக்கு 82.5 லட்சம் ரூபா தான் 5 ஆண்டு படிப்புக்குமே. 82.5 லட்சம் ரூபாய் எம்டி யார் கொடுப்பா? எங்க போய் நீங்க வாங்குவீங்க? நீங்க கல்வி உதவித்தொகையும் கொடுத்து நிறைய மாணவர்களுக்கு. இதுக்கு அடுத்த கட்டமாவது ஒன்று, பேங்க்கில் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். பேங்க்கில் வந்து இந்த மாணவர்கள் வந்து ஒரு கொலாட்ரல் கொடுத்தாங்கன்னா 90% லோன் தரலாம். 90%னா அப்போ ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அவங்க இல்லைங்கம்மா, 8 லட்சத்தி 20 ஆயிரம் ரூபா 8 லட்சம் தான், 8 லட்சத்தி 20 ஆயிரம் ரூபா கிட்ட போதும். ரீபேமெண்ட்டை 5.5 வருஷம் கழிச்சு சார், 5.5 ஆண்டுகள் கழிச்சு தான் ரீபேமெண்ட். இஎம்ஐ கிடையாது. படிச்சு முடிச்சு படிக்க முடிக்க 5 வருஷம், அதுக்கப்புறம் 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பிரீத்திங் பீரியட், ஹாலிடே பீரியட், அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் ரீபேமெண்ட். 15 வருஷங்க, அதுக்குள்ள அவங்களுக்கு தான் அங்க வேலை கிடைச்சிடும். 3.5 லட்சம் ரூபாய் வேலைக்கு போறாங்கல்ல, அப்ப உடனே அழகா போய் 50,000 கிட்ட என்ன வலிக்குது? அப்ப பெற்றோர்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியமே பட வேணாம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எங்க யூனிவர்சிட்டியிலேயே இதை நாங்க ஏத்தி விடணும்னு ஒரு ஸ்லாப் வச்சிருக்கோம். இந்த ஸ்லாப் மாதிரி ஏத்திங்களா 75% கிடையாது, ரொம்ப நல்லா எடுத்தீங்களா 80% டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அப்ப நீங்க மொத்தமே 13 லட்சம் கட்டுற இடத்துல 2 லட்சம் 3 லட்சம் தான் கட்டுவீங்க. இதை விட நீங்க எங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வர்ற செப்டம்பர் 25ஆம் தேதிமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். நான் உண்மையிலே நான் வந்து மார்க்கெட் பண்றேன்றதே கிடையாது. ஏன்னா நான் தொழிலில் ஒரு டாக்டர், நான் மார்க்கெட் பண்ற ஆள் கிடையாது. எனக்கு அதுக்கு அவசியம் கிடையாது. எனக்கு கிடைக்காத ஒண்ணு அடுத்தவங்களுக்கு கிடைக்கும் நான் செஞ்சிட்டேன், செஞ்சதை கடைபிடிக்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆமா, இதுல வந்து நான் இங்க இருக்கிறவன், எதுக்குனாலும் நான் தான் பதில் சொல்லப்படுறேன் உங்களுக்கு. நான் ஒரு 40 வருடமா இந்த ஊர்ல ஏதோ ஓரளவுக்கு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை போய் நான் இந்த பணத்துக்காக போய் இன்னைக்கு நான் கெடுப்பேனா? அதை நீங்க தயவு செய்து மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எம்பிபிஎஸ்க்கு பின்னாடி அலையாம எடுத்தவொடனே எம்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை எடுத்தால் என்ன? ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எடுங்க. என்னோட நம்பர் இப்போ இந்த கீழே இருக்கும், விஜய் ஹாஸ்பிட்டலில், விஜய் ஹெல்த் சென்டரில். என் பேர் டாக்டர் முத்துக்குமார். எப்போ வேணாலும் காலையில் 8:00 ஒன்றுமா, சாயந்தரம் 5:00 சண்டே தவிர பாக்கி நாள் வர சொல்லுங்கள், நாங்கள் இருப்பேன். எத்த 1000 கேள்வி கேளுங்க, எனக்கு கோபமே வராது, பேஜண்டே வராது. ஆமா, ஏன்னா புரியல கேக்குறீங்க, அவ்வளவுதான். இப்ப வரக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குங்க சார் இந்த படிப்புக்காக? இப்ப எல்லாருக்குமே இது முதல் வருடம், நாங்க இந்த விட போறோம். இப்ப எல்லாருமே அவங்க டாக்டர் தான் முதல்ல கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சரி அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம், நேரம் போய் ஃபேமிலி டாக்டர் போய் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க யூஎஸ்எம்லியா? அது நினைச்சு பார்க்க முடியுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நான் தான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த பாடமே வேற, இந்த சிலபஸ் வேற, அந்த சிலபஸ் வேற, அதனால தான் கஷ்டம், இது படித்தா நானும் கூட பார்த்து படிப்பேன் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்போ அதனாலம்மா எதுவுமே முதல் முறையாக போகும்போது நான் சொன்னேன்ல, அக்குபஞ்சம் என்ன, அக்குபஞ்சம் என்னன்னு கேட்டேன். எனக்கு அது பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கு. புதிதாக எந்த கருத்தும் சமுதாயத்துக்குள்ள திணிக்கிறதுமா நல்ல விஷயமா இருந்தா கூட கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். நம்ம கான்ஃபிடண்டா இருக்கணும். ஆனா நம்ம சொல்ற விஷயம் மாத்தி மாத்தியோ அவங்க கேட்கறதுக்கு பிறண்டு பதில் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபால்ஸ் ஹோப்ஸே கிடையாது. மதுல நாங்க எங்க இதுல ஃபால்ஸ் ஹோப்ஸே கிடையாது. எல்லாமே நெட்ல இருக்கு, எல்லாமே கூகுள்ல பாக்கலாம், எல்லாம் பாத்துக்கோங்க, கை நீட்டி பாத்துங்க, பணமும் பாருங்க. இங்க உள்ள யார்ட்டையுமே நாங்க வாழ விடணும். நேர் மெயின் வச்சு கேட்டீங்க, ஆள் நாளைக்கு இருப்பான், இன்னைக்கு வச்சிருப்பான், நாளைக்கு திருப்பிடுவான். யூனிவர்சிட்டின்றது லைஃப் லாங் இருக்கிறது இல்லை, அதுக்கு பண்ண கேட்டுங்க, அதுக்கு பதில் சொல்லிக்கிங்க, அவ்வளவுதான், சிம்பிள். கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது நீட் தேர்வு தான். இந்த நீட் தேர்வு வேணாமா? நான் திருப்பி சொல்றேன், அந்த பெற்றோர்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் மனசுல மருத்துவர் ஆகணும், ஆனா எங்களுக்கு ஏன் இவ்வளவு தடைகள் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்ல? திருப்பி கூட பெற்றோர்களுக்கே சொல்றமா, மாணவர்கள் வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்பா அம்மா சொல்லி. அவன் சொல்றது இந்த ஒரு விதத்தில் கேட்க மாட்டாங்க வீட்டில், ஏன்னா அவனுக்கு அதை விடலை பருவம் அது. அந்த பத்து காலேஜுக்கு போயிட்ட அப்புறம் அவங்க சொல்கிறத வீட்டில் கேட்கணும். திருப்பி திருப்பி பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒரு வழி ஏற்படுத்தணுன்ற ஆர்வத்தில் எங்கள் கை காசு பல கோடி போட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மெட்டீரியல் காலேஜ் ஆரம்பிக்கிறது ஓவர் நைட்டில் பண்ண முடியாது, பல கோடி செலவழித்து இதை தம்பி நான் நான் எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா ஆள் பிடிக்கிறதுக்கே கிடையாது. எங்கேயாவது 82.5 லட்சம் ரூபாவில் எம்டி படிக்க முடியுமான்னு பார்த்துங்க. 9 வருஷம் ஆகுமா எம்டி படிக்க இந்தியாவில்? இந்த 9 வருஷத்தில் நீங்கள் 3.5 கோடி ரூபா செலுத்திக்கணும். உள்ள ஓப்பன் சீக்ரெட். இப்போ நான் வந்து 82.5 லட்சம் ரூபான்னு புக் பண்ண இடத்துல என்னால் 1 கோடி ரூபான்னு வைக்கக்கூடாதா? தாராளமாக வைக்கலாம். என்ன யார் கேப்பா இவ்வளோ தான் ஏன் ரெண்டு போகிறோம், எதுக்கு 82 வைக்கிறோம்? இதை விட குறைச்சி யாரும் தர முடியாது.
இவங்க சொல்லலாம் பிலிப்பீன்ஸில் கொடுத்து கொடுக்குறாங்க கரெக்டு, அந்த மாதிரி தான் வாங்கி எங்கே நிற்பீங்க? இந்தியாவிலே நிற்க முடியாது, அப்புறம் அமெரிக்காவுக்கு எங்கே போகிறது? அதான் நான் உள்ளதுக்குள்ள உயர்வுள்ளன்னு சொல்கிறேன். நீ பிளான் பண்ணுறியா, படிக்கிறியா, பிரயோஜனமாக படி. உன்னுடைய 8 ஆண்டு கால வாழ்க்கை, உன்னோட அத்தனை 80 வருஷ கால வாழ்க்கை போராட்டி போன, அவருக்கு மட்டும் இல்லை அவருடைய தலைமுறையே வேறு மாதிரி ஆயிடுமா? அமெரிக்காவில் ஒரு 30 வருஷம் என் தம்பி இருக்காருன்றேன், அவரோட தலைமுறையே வேறு மாதிரி இருக்குது. அதனால இது பெரிய இஷ்யூ. உண்மையிலே யார் சொல்கிறா, யார்கிட்டருந்து வருது, இந்த இதுக்கு ரைட்டாக தப்பா? நீ கையில் எல்லாமே உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, எடுங்க, யூடியூபுக்கு போங்க, எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்கள், கூகுளில் பாருங்கள். தவறாக இருந்தால் தாராளமாக எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம், அதுக்கு தேவையானது பண்ணிக்கிறோம். ஏன்னா இது என் யூனிவர்சிட்டி, ஸோ நான் யார்ட்டையும் கேட்க அவசியம் எனக்கு இல்லை. வெரி சிம்பிள், நான் தெளிவாக சொல்கிறேன். என்னோடய முதல் கிளாஸ் வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி. இந்த 25ஆம் தேதி நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நான் உங்களுக்கே தெரியும், கவர்மெண்டில் இப்போ வெளியில் ஃப்ளைட் விட மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து இதில் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் உடனே இந்த டிக்கெட்டுக்கு செலவழிக்கணும், இல்லை இது இல்லை, வீசா இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, பஞ்சாயத்தே கிடையாது, எப்படி 2 மாதம் தெரியும் கவர்மெண்ட்டில் விட போகிறது இல்லை. இது ஆன்லைனில் தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் செப்டம்பர் 25. இதில் என்ன, நம்ம ஒரு வருத்தம் கலந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்தியாவில் இதுக்காக நான் ஆரம்பிச்சுட்டு அங்கே பார்த்தா அமெரிக்காலையும் கனடாலேருந்து ரொம்ப பேர் சேர்றாங்க. இப்போ நான் என் தம்பியை நிப்பாட்ட சொல்கிறேன் நாங்கள், ஐயோ இது பர்பதே செலவாகாது, நீ நானும் பேசினது வேலை வேலை பார்த்தது தமிழ்நாட்டுக்காக, நீ அங்கே போய் இந்த வேலையை பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அதை அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியலன்னா உன்ட சொல்கிறேன், எனக்கு இடம் இருக்குப்பா, நீ பார்ப்பானா அதுக்கப்புறம் செஞ்சுக்கன்னு சொல்லி ஆளை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த 25ஆம் தேதிக்குள்ளே தயவு செய்து மாணவர்களும் பெற்றோர்களும் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க சார். ஒன்று சொல்கிறேன், கண்ணாசன் சார் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அப்படி கத்தி அத்தமொழி இந்த முதல் புக்கை எடுத்து பாருங்க, எப்படியும் வாழலாம் என்று இருந்து விட்ட என்னால் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இடித்து காட்ட உரிமை உண்டு எழுதியிருப்பார். ஏன்னா அவர்தான் அவர் ஜாலியாக இருந்த மனுஷன், அவர் அப்போ எது கண்டதப்போ அவர் தான் தெரியும். அது மாதிரி நான் ஒரு டாக்டராக இருந்து என்னால் எது கிடைக்கலையோ, இப்போ எனக்கு இப்போ யுஎஸ்எம்லி பெரிய கனவு, அமெரிக்காவுக்கு டாக்டர் ஆகுனா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலேருந்து நாங்கள் கனவு தான், இன்றைக்கு வரைக்கும் அது முடியலை. அப்போ முடியலன்றதுனால நான் சண்டை போட்டு நீ தெரிஞ்சு நான் ஒரு அக்குமஞ்சன் ஒன்று போய் நான் உணவுங்களுக்கு சுற்றிருக்கேன், அது வேற கதை. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இப்போ நான் வந்து டேபிளில் குணம் தரேன், உங்கள் இடத்துல வந்து தரேன், இது எல்லாமே நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீங்கள் பணம் கட்ட போகிறது யூனிவர்சிட்டிக்கு, பணம் 82.5 லட்சம், 5 வருஷம் எம்டி, திருப்பி இந்தியாவுக்கு வரலாம், திருப்பி டிஎம் பண்ணலாம், இல்லை எஃப்ஆர்டிஎஸ் போகலாம், இல்லை அமெரிக்காவில் ஒர்க் பண்ணலாம். இதை விட எப்படிங்க கிடைக்கிறது? படிக்கும் போதே வேலையும் வந்து நம்ம வேலையும் ஒன்று 100% 3.5 லட்சம் 5 வருஷம், அதுக்குள்ளே நீங்கள் 3வது படிச்சு எழுதி முடிச்சிருக்கீங்கன்னா அவ்வளோதான், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா. இவ்வளோ நாள் ஆச்சுமா என் வாழ்க்கை என்ன 1 லட்சம் ரூபா நான் பார்த்தது இல்லை, 42 வருஷமா டாக்டராக இருக்கேன். பட் இவங்களுக்கு வந்து 8 வருஷத்தில் இவங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே தமிழ் தெரிந்த ப்ரொஃபஸர்ஸ் ஒரு இங்கிலீஷ் வந்து நல்ல கேள்வி, அது அழகான கேள்வி, இதை நான் சொல்ல விட்டுதேன். எப்படின்னா நம்ம இங்கிலீஷ் நான் நீங்கள் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்க, அது பார்த்து ரொம்ப புரியும். ஏன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் தான் லண்டன்லையும் இங்கிலாண்ட்லேயும் பேசுவாங்க. இந்த அமெரிக்கன்ஸ் பேசுறது ஒன்றுமே இப்படி டஸ்ட் புத்தும் காத்தான் வரும். இதை கனெக்ட் பண்ணியே நானே தம்பி உட்காந்து பண்ணும்போது, ஏ பாவம் நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் முதல் 3 ஆண்டுகளுக்கு உள்ள டீச்சர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டி இருக்குல்ல, அந்த ஃபேக்கல்ட்டி இந்தியாவில் பிறந்து அமெரிக்காலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல டாக்டர், அதுக்கு குவாலிஃபைட் டாக்டர் இல்லை, ஏன்னா படிப்பு யூஎஸ்எம்லி சொல்லி தர போகிறாங்க. அப்படி தேடி தான் நாங்கள் 60% 65% இந்தியன் டாக்டர் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைங்க போனாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸில் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும், எந்த ஒரு அந்நிய வாடகையுமே அவங்க மேலே படாது, அது தெளிவாக சொல்லலாம். அப்புறம் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் அங்கே இருக்கும்போது நேச்சுரலி உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் புரிஞ்சிடும், ஏன்னா கட்டாயம் இல்லை. நீங்கள் படின்னு சொன்னால் படிக்க மாட்டோமா, கட்டாயம்னு சொன்னீங்கன்னு ஒரு இடத்துல ஊட்டு இடத்துல விட்டோம்னா நம்மளா கற்றுக்குவோம். அதே கதை தான் மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை போற்றுறோம். உங்களுடைய இந்த பயணம் தொடரணும், இது முதல் பயணம், இது முடிவில்லாத ஒரு பயணமா தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு புதியகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி டாக்டர். அது என் தம்பிக்கு, என்ன சாமிக்கு முதல்ல எனக்கு
எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ண தம்பி, அவர் மணியழகன் சொல்லி தம்பி அங்கே இருக்காங்க யூஸ்ல, அவர் தான் அதை உடனே எடுத்து சொன்னது. நான் வருத்தப்பட்டதோட என்னோட பாட்டப்ப இவர் அந்த இதை இன்புட் தரலைன்னா நான் இதை டிசைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் டிசைன் பண்ணது நாங்கள் இன்னும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம், இது எப்படிலாம் டிசைன் பண்ண. அதனால் மாணவர்களும் நல்ல வாய்ப்பை தயவு செய்து உபயோகப்படுத்திக் கொள்ளும் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக டாக்டர். தம்பி உடையான் படை கஞ்சான், இந்த மருத்துவ படை படையெடுத்து செல்லுங்கள், வெற்றியோடு திரும்பி வாருங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். மிக்க மிக்க நன்றி. உங்க வார்த்தை பொண்ணாகட்டும். நன்றி டாக்டர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.